ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 20 விட்டமின்ஸ் மினரல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பழம். இது அவகேடோ தான். ஆக்சுவலாக எல்லாருக்கும் இதோட பேர் என்னன்னு சொல்லி தெரியும், அவகேடோ பட்டர் ஃப்ரூட் வெண்ணெய்ப்பழம்னு சொல்லி தெரியும். இதுக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலிகேட்டர் பியர். ஸோ இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா, இது பியர் ஷேப்பில் இருக்குது, சேம் வந்து இதோட ஸ்கின் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. ஆலிகேட்டர் ஸ்கின் மாதிரியே இதோட ஸ்கின் வந்து ரஃபாக இருக்குது கொஞ்சம். ஸோ அதனால இதுக்கு வந்து ஆலிகேட்டர் பியர்னு பேர். இந்த பழத்தில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து விட்டமின் கே, சி, B5, B6, E, B1, A, B2, B3, அப்புறம் வந்து ஃபோலேட், பொட்டாசியம், புரோட்டீன், மெக்னீஷியம், மேங்கனீஸ், காப்பர், அயன், ஜிங்க், பாஸ்பரஸ், ஃபைபர், மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், அப்புறம் வந்து கால்சியம் இருக்குது. இந்த பழம் வந்து பிரெயின் அண்ட் நர்வ் சிஸ்டம் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப யூஸ் ஆகுது. அப்புறம் இதில் இருக்கிற மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரொம்ப நல்ல கொழுப்பு உடம்புக்கு. இது வந்து சர்க்கரை நோய், ஹார்ட் டிசீஸ் எல்லாம் வராமல் பார்த்துக்கிடுது, ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். அப்புறம் வாழைப்பழத்தை விட அதிகமான பொட்டாசியம் இதில் இருக்குது. ஸோ பிளட் ப்ரெஷர் வந்து கம்மி பண்ணுது, ஸ்ட்ரோக், கிட்னி ஃபெயிலியர் இதெல்லாம் ஆகாமல் பார்த்துக்கிறது. முக்கியமாக சொல்லப்போனால் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஐக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கு, அப்புறம் வந்து கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுது. அப்புறம் இதில் இருக்கிற விட்டமின் கே வந்து நம்ம போனோட ஹெல்த்துக்கு ரொம்ப எசென்ஷியல். அப்புறம் இதில் வந்து இந்த ஃபோலேட் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம டிப்ரெஷனை வந்து கம்மி பண்ணுது. அப்புறம் இது யார் யாருக்கு அலர்ஜி ஆகும்னா, இது அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு வந்து ஸ்டொமக் அப்செட் ஆகுது. ஸோ எதுவுமே வந்து அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு தானே. ஸோ அளவோடு சாப்பிடுவோம். அப்புறம் வேறு யாருக்கெல்லாம் வந்து இதாகுதுன்னா, லேட்டக்ஸ் அலர்ஜி இருக்கும். ஸோ அவங்க வந்து இதை எடுத்துக்கிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம அவகேடோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், அலர்ஜி எல்லாம் பார்த்துட்டோம். இதை 10 மந்த்ஸ்லேருந்து நீங்கள் பேபிக்கு கொடுக்கலாம், 6 மந்த்ஸ்லேருந்தே கொடுக்காங்க. ஸோ நமக்கு பழக்கம் இல்லைன்னா நம்ம 10 மந்த்ஸ்லேருந்து கொடுக்கலாம். அப்புறம் வந்து இது ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரூட்டு, இது வந்து ரேட் காஸ்ட்லின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சீசன் டைமில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும். அளவோடு சாப்பிடுங்க, அளவில்லா பயன்களை பெறுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.